அவங்களோட லிமிட்டை கிராஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கணும். உங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. போற பக்கம் பார்த்தோம்னா கோபி தான் வீட்டு வேலை எல்லாமே செய்யும் போல அந்த அளவுக்கு ராதிய கோபி கிட்ட திமிர காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கம்பெனில பாக்கியாவும் செல்வியாவும் சேர்ந்து செம்ம அட்ராசிட்டி பண்றாங்க. இது எல்லாத்தையுமே ராதிய பார்த்துட்டு செம்மையா கடுப்பாகிறாங்க. அங்க சாப்பிட வந்தவங்க எல்லாருமே இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நாங்க சாப்பிட்டதே இல்ல, செம்ம அட்டகாசமா இருக்கு, இந்த சாப்பாடு எவ்வளவு காசுக்கு வித்தாலும் நாங்க வாங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாராட்டிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு ராதியா பார்த்தோம்னா அந்த சாப்பாடு தூக்கி எரியுறாங்க. அந்த சமயத்துல ராதியோட எம்டி வந்து இப்பதான் எனக்கு புரியுது உங்களுக்கு அந்த பாக்கியாவுக்கும் ஆகாது போல, அந்த கடுப்பை இங்க காமிக்காதீங்க. இங்க வந்தீங்க அப்படின்னா கம்பெனி வேலையை மட்டும் தான் பாக்கணும், மீறி நீங்க வேற ஏதாச்சும் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்க வேலை பறி போயிடும் அப்படிங்க மாதிரி டைரக்டா மிரட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த சரணும் இனியும் சேர்ந்து டியூசன் முடிச்சுட்டு நல்லா கடலை போட்டு இருக்காங்க. ஏய் நானும் நான் சைக்கிள் வாங்கிட்டேன், குடி சீக்கிரமே நம்ம ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே கடலை போடலாம் அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்லிக்கி இருக்காங்க. படிக்கிற வேலையை தவிர்த்துட்டு மத்த எல்லாமே பண்ணிக்கிறாங்க. சரண் சொல்றாரு வாங்க வீட்டுக்கு வாமே, சாரி சாரி உன்னை நான் மேரேஜ் பண்ணி தானே கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி கேப்ல பார்த்தோம்னா ப்ரொபோஸ் பண்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு.